Hi! Hello, friends! Nalla irukkeengala neengala? Na badhilai solla mattiringa. Nalla irukkeengala? Nalla irukkom. இன்னைக்கு நான் உங்களுக்கிட்ட மறுசுழற்சியை பத்தி சொல்ல போறேன், ரீசைக்கிள் பத்தி சொல்ல போறேன். என்ன பத்தி சொல்ல போறேன்? இங்க ஒரு பெட்டி வச்சிருக்க, இந்த பெட்டி எப்படி இருக்குன்னு பாரு. ஏதாவது இருக்கா இந்த பெட்டிக்குள்ள? ஒண்ணுமே இல்ல. நீ நினைப்ப உடனே இதுக்குல இன்னொரு பெட்டி இருக்குதுன்னு. இதோ பாரு, இந்த பெட்டிக்குள்ள ஏதாவது இருக்கா? இல்ல. யா, சரி, இந்த பெட்டிக்கு பேரு தான் என்னது? சத்தமா சொல்ல. நான் எப்பெல்லாம் இத இப்படி சுத்தறேனோ நீங்க என்ன சொல்லணும்? ஆமா, எங்க செக் பண்றவங்களை என்னது? நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கீங்க. சத்தமா சொல்ல, சத்தமா சொல்ல, சொல்லு பாக்கலாம். வாயத்தருந்து சொல்ல. பாரு, நம்ம டெய்லி நம்ம என்னென்னலாம் பண்றோம் தெரியுமா? நம்ம இந்த மாதிரி தண்ணியெல்லாம் டெய்லி குடிச்சிட்டு இத தூக்கி என்ன பண்ணிடுறோம்? குப்பையில போட்டுறோம். ஆனா இந்த மறுசுழற்சிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ரீசைக்கிளிங், இதுதான் இதுதான் ரீசைக்கிள் பின். இப்போ ரீசைக்கிளிங்க்கு நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எங்க சொல்லுங்க பாக்கலாம். நான் நல்லாவே சொல்ல மாட்டேன், இன்னொருத்தர சொல்ல. பத்தியா, இங்க பாரு, ஏதாவது இருக்குதா? இல்ல. இது பாரு, ஏதாவது இருக்குதா? இல்லையா? ஆனா இப்ப ரீசைக்கிள் பின்ல இத சுத்தணும்னு என்ன ஆகுது பாரு? சுத்த என்ன ஆகுது தெரியுமா? பாத்தியா, நாம இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் எல்லாம் மறுசுழற்சியில போட்டோம்னா மறுபடியும் நாம இந்த மாதிரி தண்ணீர்லாம் குடிக்கிறதுக்கு சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம்ல. நல்லா இருக்குல்ல, சூப்பரா. சரி சரி, அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்றோம் நாம? நாம இன்னும் நிறைய விஷயத்த குப்பையில போடுறோம் இல்ல. யாரெல்லாம் டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்கிறோம்ல, டெய்லி நியூஸ் பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு அதை என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? இப்படி கேச்சு போண்டா சாப்பிட்றோம், பஜ்ஜி சாப்பிட்றோம், அப்புறம் சில நேரம் இதெல்லாம் பண்ணிட்டு மளிகை கடையில் பொட்டலம் போடுறோம். இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் எங்கே போடலாம்? ரீசைக்கிள் பின்னுக்குள்ளார நீங்கள் போட்டிங்கன்னா, இதோ ரீசைக்கிள் பின் பாருங்க, இதுக்குள்ள ஏதாவது இருக்கா? இல்லை. இல்லையா? இதுக்குள்ள ஏதாவது இருக்குதா? இல்ல. இல்லையா? நீங்க நினைக்கலாம் இதுக்குள்ள என்னென்னமோ இருக்குதுன்னு இல்லையா? அப்படி போட்டா மறுபடியும் என்ன பண்ண போறோம் நம்ம? இப்போ சொல்லுங்க, மறுசுழற்சி செஞ்சோம்னா நல்லாவே சொல்ல எப்படி ரீசைக்கிள் ஆகும்? நல்லா சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு, ரீசைக்கிள் பண்ணோம்னா நாம போட்ட குப்பையான பேப்பர் எல்லாம் மறுபடியும் எதுக்கு யூஸ் பண்ணலாம் தெரியுமா? மறுபடியும் பேப்பர் எல்லாம் பண்றதுக்கு யூஸ் ஆகலாம். ஐயோ, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா? இல்ல, அதே மாதிரிதான் இன்னும் பாரு. நம்ம இன்னும் என்னெல்லாம் செய்யறோம் பாத்தியா? இதோ ஏசப்பா கூட நம்மள ரீசைக்கிள் பண்ண முடியும். ஏசப்பா கூட நம்மள என்ன பண்ண முடியும்? ரீசைக்கிள் முடியும். கூட இப்படி பீஸ் பீஸா இருக்கலாம் இல்லையா? நாம நிறைய விஷயம் நம்ம லைஃப்ல அடிச்சு உடைச்சு கவலை பல காரியங்களால நம்மளும் என்ன எல்லாம் சுக்குநூறா நம்மளுடைய லைஃப் உடஞ்சு போயிருக்கலாம். நாம நம்மளுக்கு ஏசப்பா தான் ரீசைக்கிள். ஏசப்பா கிட்ட நீங்க பிறந்தீங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? பாரு, இது ஒண்ணுமே இல்லாததுன்னு நினைச்சுக்காத. ஏதாவது இருக்கா? இல்ல. இதுல ஏதாவது இருக்குதா? இல்ல.
என்ன பண்ணுவாருன்னு போட்டிருக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பார்க்கறதுக்கு எத்தனை பேர் ஆசையா இருக்கீங்க? நானே ஏசப்ப நம்மளுக்கு என்ன செய்ய போறாருங்கிறத நான் இதுல எழுதி வச்சிருக்கிறேன். பாத்தீங்களா என்ன செய்வாருன்னு சொல்லி இருக்குது? ஏசு கிறிஸ்து சகல பாவங்களையும், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். எங்க இருக்குது? ஒன்னு யோவான் 1:7 பத்தியா? சூப்பரா பண்ணல, நம்ம படிச்சோம். சொல்லுங்க பாக்கலாம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:17 ஐயோ, நான் 17 சொல்லிட்டேன். 1:7 வெரி குட். ஏசப்பா நம்மளை என்ன பண்ண முடியும்? சுத்திகரிக்க முடியும் இல்லையா? எங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தேவையில்லாத பொருளை நம்ம மறுசுழற்சி மிஷின்ல போட்டோம்னா அது நம்மளுக்கு தேவையுள்ள பொருளா மாறுது இல்லையா? உலகம் ஒண்ண தேவையில்லை, நாசமா போனவன் இவன் யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்னா, நீ ஏசப்பாவுக்கு ஒன்ன கொடுத்தீனா ஏசப்பா உன்னை பயன்படுத்த முடியும் இல்லையா? மறுபடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ரீசைக்கிள். வெரி குட்.